மறைந்த பழம்பெரும் பாடகி லதா மங்கேஷ்கரின் உடல் 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் எரியூட்டப்பட்டது. இறுதி சடங்கில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார். இந்தியாவின் நைட்டிங்கேல் என்றழைக்கப்படும் 93 வயதான லதா மங்கேஷ்கர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்தனர். இதனையடுத்து மும்பையில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த லதா மங்கேஷ்கரின் உடல் ஊர்வலமாக மும்பை சிவாஜி பூங்காவுக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு வைக்கப்பட்டிருந்த லதா மங்கேஷ்கரின் உடலுக்கு பிரதமர் மோடி, மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். மேலும் அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் லதா மங்கேஷ்கர் உடல் தகனம் செய்யப்பட்டது. இதனிடையே ஒன்றிய அரசின் உத்தரவை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் லதா மங்கேஷ்கரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் சென்னையில் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி 2 நாட்கள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட வேண்டும் என தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார்.